வர்ற வழியில ஒரு கிழவன் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்ற, மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், போகாத இடந்தனுக்கு போக வேண்டாம், போகை விட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம். சாமி கேட்டார். ஆறரை வயசு அது. இந்த கிழவன் பிஞ்சுகளுக்கு வேணாம் வேணான்னு ஏன் சொல்றான்? எந்த கிழவனாவது ஒரு பொருளை வேணான்னு சொல்றான? 85 வயசு, பல்லும் கிடையாது, ஒண்ணு அடுப்பண்ட போவது. மருமகள், என்னம்மா பண்றேன், பேர குழந்தை முறுக்கு காட்டான் சுட்டுதர் சுட்டு கொடு, கொஞ்சம் பொடி பண்ணி கொண்டா, பல்லுதான் மூச்ச முறுக்கு விட்டு தள்ளு, என்ன பண்ற, கொஞ்சம் வெத்தல பாக்கு இடிச்சு கொண்டா, பேர் தள்ளாதவன் ஒன்னையும் தள்ளாதவன். இந்த கிழவன்களுக்கே ஆசை போகலையே, இந்த குழந்தைகளுக்கு போய் வேணா வேணான்ற வேண்டும் சொன்னா என்ன? மாதாவை என்னாலும் மதிக்க வேண்டும், போ இந்த இடம் தனக்கே போக எதிர்மறையா சொல்வது உடன்பாட்டு முகத்தால சொல்லலாமே. அப்படி சுவாமிக்கு பாராய், நேரா கந்தாமுகையில் வந்தார், அங்க வேண்டாம் வேணான்னு சொன்னார. எதிர்வழி வேண்டும் வித்தின்றி விளையாடல்ல. எங்க தாப்பனார் கதை பண்ணதாரு, நான் பின்பாட்டு பாடுவேன், ரொம்ப சின்ன வயசு. எங்க அப்பா சொல்ற போது எனக்கு தோணும், இதை இப்படி சொன்னா இன்னும் அழகா இருக்கு, மூல நேரத்தில் எனக்கு அந்த வயசுலயே இப்படி சொல்றதை விட இப்படி சொன்னா நல்லா இருக்குமே. அது போல வள்ளல் பெருமானாருக்கு அந்த அறிவு சிவமயமான, அங்க போய் பாண வேண்டும் அப்பா கிட்ட கேட்காம ஆறுகிட்ட கேக்குது. பெண்களுக்கு ஏதாவது வேணும்னா உங்க கிட்ட தானே கேட்பா, நீங்க தானே அவங்களுக்கு தெய்வம். இன்னையிலிருந்து மனைவி நேர கோவிக்கிற ஆம்பளை யாராவது ஒருவர் இருவர் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தா இன்று முதல் இருக்கும். நான் விளையாட்டு சொல்ல மாட்டேன், கல்யாணம் ஆனவனே தம் பேரையே விட்டுடுறார். திருமதி சுப்பிரமணியம், திருமதி வெங்கடாஜலம், திருமதி சண்முகம், அந்த மாதிரி பேர் சிவகாமி இருக்கும். திருமதி பேரையே விட்டுடுறான், பெரிய தியாகி. தந்தையை தொடர்ந்து, தாயை தொடர்ந்து, வீட்டை தொடர்ந்து, நாட்டை தொடர்ந்து, எல்லாம் தொடர்ந்து புருஷனையே கதியின் வர. பெண்கள் எல்லாம் சந்நியாசம் மாதிரி, அவன் ஏதாவது வேணும் வேணா கணவன் கிட்ட சொல்லுவார். அது போதே சுவாமி கிட்ட போய் முறைய வேண்டும் என்ன பாரு, உறவு வேண்டும், யாரு உத்தமத்தம் உறவு வேண்டும். நான் உத்தமன் எழுதி ஒட்டிருக்கோ, படிக்காசு குறவர் பாடினார், செழுங்கல்லி நிறை தண்டரை நீ நெறியாரே திருடி கொண்டு எழுங்கல்லர் நல்ல கல்லர் பொன்னார கல்லர் யாரோ என்ன கொழுங்கல்லர் கும்பிடு கல்லர் திருநீர் குடைக்கும் கல்லர். ஆதாரம் இல்லாம சொல்லுவனா இதை பதிவாகுது, திருநீர் குழைக்குங்கள்ளர் அழுங்கல்லர் தொழுங்கல்லர் ஆச்சார கல்லர் இவர் ஐவர் தானே. எத்தனை பேர் வேஷம் போட்டு ஊரை கெடுக்க, வேஷம் போட்டு தானே சீதையை கண்ணம் வச்சான், அண்ணம் போட்டான் மாதிரி. ஆகவே உத்தமன்னா யாரு, நினைக்கின்ற உத்தம உறவு வேண்டும். எப்ப முடிப்பாரு, போறாமா இருக்கலாமா என்று வீட்டையோ மனைவியோ உணவியல்ல மலரடி நினைக்கின்ற மலர் சென்று நாம் சிறுதெய்வம் சேர்வே வல்லோம், உண்மை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன். பத்திவதை எப்படி கணவனை தவிர வேறு ஆண்களை திரும்பி பார்க்க மாட்டாரோ அப்படி ஆண்டவனை ஏழேழு பெறப்படுத்தால் உன் திருவடியே கட்டி என்று ஒரு மயுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தம தம் உறவு வேண்டும். சில பேர் சுவாமி நினைப்பாங்க, ஓம் ஸ்கந்தாயினும் சண்முகாயனும் இந்த குழந்தை வெளியே போதாவது சண்முகாயனும் சமாதாரம் வரலாம். மணியாடு வந்தாக்காரு பூஜா பண்றான், கையொன்று செய்ய விழி ஒன்று நாடு கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக நாவொன்று சேர புலால் கமலின் நெய்யொன்று சாரே செவி என்று கேட்க வினையேன் செய்கின்ற பூசை எங்கனையும் கொள்வாய் வினை தீர்த்தவனே
என்று பட்டணத்தார் பாடியவாறு நெய்வாய் கண்ணாதி செவி வாக்கு பாணி பாலம் பாயு பத்தம் மனம் புத்தி சித்தம் அகங்காலம் என 36 கருவி கரணங்களும் ஒரு மயுடன் மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். வேதாந்த மழையா பொழிகிறார் ஒருமை. வள்ளுவர் சொன்னார் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருமைக்கு எழுமையும். ஒருமைனா ஒரு வீரப்போன் எழுதினார் பதிமல் ஒருமைப்பாடு. ஆசிரியர் பாடம் சொல்ற போது ஏகாக்கிர சித்தமா எழுதினா ஏழு பிறப்போல் எழுதினார். பிறவி எழுந்தோறும் எழுந்தோறும் ஏழு ஜென்மத்துக்கு வந்த கல்வி ஞானம் எட்டாம் ஜென்மத்துக்கு வராது. இதுதான் ஜென்மாந்திரத்தோட. ஆகவே ஒருமைப்பட்ட பூஜையில உட்காடுறவங்க ஏகாக்கிர சித்தம். கருவிகரங்கள்லாம் ஒன்றுபட வேண்டும். ஒரு மாயு நான் பிரசங்கமா பண்றேன் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த தத்துவம் கூடுமான வரைக்கும் சொல்லுகிறேன். ஒரு மயுடன் இனதி திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். 12 கை அவர்கள் கலவாமை வேண்டும். என்ன உறவு கலவாமை வேண்டும். யார் பேசுவார் உறவு? சில இடங்கள்ல நான் பசங்க பண்ணுவேன் முன்னால் உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கின்னே இருக்கும். பேசுறவன் தானும் கேட்டு கேட்கறவனையும் கேட்க விடாம இதை விட வேதனை உண்ட. நான் என்ன கோபிக்கிறதா அவன் கதை கூப்பிட்டவனா இருப்பான். தெய்வத்துக்கிட்ட சொல்லுவேன் கடவுளே இது அது போது ஒருத்தர் பாடுற போது ஒருத்தர் பிரசங்கம் பண்ற போது எதிர உட்காந்து பேசக்கூடாது. இன்னும் பேசுவார் உறவு அண்ணா தாயப்பேட்டை 1000 ஆச்சு தங்கம் ரொம்ப நல்லவர் எழுந்து போன மோசமான ஆளு நம்பாது. உள்ளே நஞ்சி நாடில தேன் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். உள் ஒன்று வைத்து இதெல்லாம் நான் என்ன சொன்னேன் வாக்கு மனசும் ஒத்து அதனா புண்ணியம். இது சுவாமி வாழ்ந்த காலம் 19 நூற்றாண்டு இப்ப 20 நூற்றாண்டு. அப்பதான் இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இப்ப தெய்வம் சாட்சி இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு 5-6 கட்டு தீர்வ மாதிரி எந்த தட்டுல இருந்து எதிர்கொள்கிறான் தெரியும். அதைத்தான் சொன்னார் வள்ளல் பெருமானார் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். என்னப்பாரு பெருமை பெருநினது புகழ் பேச வேண்டும். ஆதிசங்கரர் சொன்னார் அம்மாளுக்கு தெரியும் முகேனே பவித்திரம் சதா தச்சரித்திரம். நான் ஒரு தடவை பூஜை பண்ற போது சுப்பிரமணிய புஜங்கத்தை சொல்லி அபிநயம் செய்தார்கள் நம்ம அம்மையார். ஆதிசங்கரனுடைய சுப்பிரமணிய புஜங்கம் திருச்சிஸ்கந்த மூர்த்தியில் சுதௌ ஸ்கந்த கீர்த்தியில் மே என்னுடைய முகம் வாயானது முகேனே பவித்திரம் சதா தச்சரித்திரம். எப்ப எங்க போனாலும் முருகன் பெருமையே சொல்ல ராமாயணம் சொன்னாலும் முருகன் பெருமை பாரதம் சொன்னாலும் முருகன் பெருமை. அப்படி பெருமை பெருநினதி புகழ் பேச வேண்டும். இங்க நாளைக்கு இங்க பேசுறேன். 17 மாலை 3-4 வரைக்கும் சிரவணபுரத்திலே பேசுறேன். 7-9 வரைக்கும் பாலக்காடு சித்தூர்ல பேசுறேன். 17-18 காலையில பவானியில பேசும் மாலையில சித்தூர்ல பேசும் 18 அங்க பேசும் 19-20 புறப்பட்டு தர்மபுரி 20-21 5 மகாபாரதம் 26 கிருஷ்ணகிரி 27 இப்படிதான் சொல்றேன். 27 பொன்பரப்பி 28 ஈரோடு. ஈரோடுலயே திருப்பணி பண்ண எந்த ஊர்ல தான் பண்ண மாட்டேன். இப்படி 30 ஊர்ல போய் பெருமை பெருநினதி புகழ் பேச வேண்டும். பொய்மை பே
வள்ளுவர் சொன்னார், பொய்யானை பொய்யானை ஆற்றின் பிற செய்யாமை செய்யாது. சத்தியத்தை விட சிறந்த தவம் கிடையாதுன்னு சொன்னார் காந்தி. நான் என்னோட புத்தகத்துல சத்தியம்னு ஒரு கட்டுரை, ஒரு சொல்லிற்காகத்தான் அரிச்சந்திர மனைவியை விற்று மகனை விற்று தான் புலையனுக்கு அடிமையாகி 12 ஆண்டு பிணக்கோல் ஒரே ஒரு சொல். எந்த காரணத்தை முன்னிட்டு சத்தியத்தை தவிர. அப்போ உலகத்திலேயே தெரு நெறி எது சத்திய நெறி? காந்தி அடிகளுக்கு சத்தியத்தாலதான் தெருமை. அதைத்தான் வெள்ளையார் சொன்னார், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். அப்புறம் பெருநெறி பிடி, பெருநெறினா என்ன? கொல்லாவிரதம். பிறர் மனைவி தப்பான எண்ணத்தோடு நோக்காமை, பிறந்தனை நோக்காமை, பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். நாம் அரசியல் கட்சி தலைவர், பெரும் குடும்பத்தில் பிறந்தவன், உயர்ந்த குலத்திலே பிறந்தவன், ரொம்ப படித்தவன் என்று பதவியினாலே பணத்தினாலே படிப்பினாலே மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். 1955 நான் மலாயாவில் பிரசங்கம் பண்ணீங்க. அப்ப பொள்ளாச்சி மகாலிங்கம் மாணவராய் இருக்கிற காலம், அப்போ நம்ம ஒரு சன்மார்க்க சங்கம் போட்டு ஒரு அம்மா பிரசங்கம் பண்ணது அந்த ஊர் பேப்பர்ல வந்து மலாயா பேப்பர் தமிழ் நேஷனல். அந்த அம்மா என்ன சொன்னாங்களா, மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும்னு வள்ளலார் பாடினாரே, அவங்க அப்பா மறந்திருந்தா இவர் பிறந்திருப்பாரா? வள்ளலார் வாக்கையே அந்த அம்மா கிண்டல் பண்றாங்க. இதை நான் படிச்ச மலாயாவில் அன்னையிலிருந்து அந்த பாடலை சொல்ற போது ஒரு விளக்கம் சொல்லுவேன். பெண்ணை மறக்க சொல்லல, பெண் ஆசையை மறக்க. பெண்ணை மறப்பது வேறு, பெண் ஆசையவன். பெண்ணாசையை மறந்தார் குருதேவர், சாரதாமணி தேவி அருகில். ஆசையை மறந்தார் காந்திஜி, கஸ்தூரிபாய் உடனாய் இருந்தார். தாய்மார்கள் எல்லாம் தெய்வங்கள் மாதிரி. ஆகவே பெண்ணை மறக்க சொல்ல, பெண்ணாசை. ராவண சீதையை விரும்பலன்னா வாழ்ந்திருப்பான். ஆசை வேறு, பெண் வேறு. வீட்டுல குத்து விளக்கறியெல்லாம் கொள்ளி கட்ட வந்து விழக்கூடாது. இன்னையிலிருந்து நீங்கெல்லாம் மனைவிகளோடு இருங்கள். தாலி கட்டிய மனைவி தனி வீட்டில் இருக்க மறக்கவே வேண்டும். இப்ப சொல்ல போறதான் என்கிட்ட ரெண்டு குடிகாரம் பழகிறான், கள்ளம் பழகம். அவனை குடிச்சு தரனா போக மாட்டான், சித்தான் போய. ஒரு பெரிய காவல்துறை தலைவர் பக்கத்துல இருந்தா அவன் தானா போயிடும். அப்ப பெரிய அதிகாரி அருகில் இருந்து அந்த துட்டர்கள் தானா விலகுவாங்க. அதுபோல கந்த கடவுள் நெஞ்சில் இருந்து ஆசா பாசங்கள் தானா விலகும். அதனால உன்னை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும். இந்த நிதி எவ்வளவோ அக்கிரமத்தை, கருணை நிதி வேண்டும். எத்தனை செல்வம் இருந்தால் என்ன நோய் நொடியோடு, நோயற்ற வாழ்வில் நான் வாழ. நீ எந்த ஊர்ல இருக்கிற? தருமமிகு சென்னை. கந்த கோட்டத்துள் வள தலம் ஓங்கு கந்த வேலி. தலம் ஓங்கு நல்ல கிரவுண்ட் எல்லாம் நிறையறி. தன்முக துயமணி சண்முக தெய்வமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணி. சீதாழி கோந்திராரே 30 பாட்டு நல்லா பாடி கந்தாமி கோயிலாரும்.